அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மே மாதம் 4ஆம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும், குறிப்பாக வங்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் எந்த மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தலாம். மறக்க மாஸ்க் போடலாம் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கப்பட உள்ளது. வங்கடலில் புயல் உருவாகிறது உறுதி செய்யப்பட்ட நிலையில் சென்னை உட்பட தமிழக கடற்கரையோர பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டனர். அதேபோன்று நாளை முதல் அக்னி நட்சத்திரம் வெயில் தொடங்க இருப்பதை அடுத்து வெயில் உக்கிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கோடை மழை காரணமாக குளிர்ச்சியான வெப்பநிலை நிலவி வரும் நிலையில் அது மேலும் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள ஒரு சில மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. வரும் மே மாதம் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மே மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கடலில் மே மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்றும் அது தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவிக்கப்பட்டனர். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கில் நகர்ந்து மத்திய வங்கடல் பகுதி புயலாக மாறும் எனவும் இந்த புயல் நகரும் தன்மை மற்றும் நகரும் திசை ஆகியவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வானிலை ஆய்வகம் தெரிவிக்கப்பட்டனர். இந்த புயல் தமிழக கடற்கரையில் கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டால் சென்னை உட்பட தமிழக கடற்கரை ஓரப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அக்னி நட்சத்திரம் நாளை முதல் மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த புயல் காரணமாக கனமழை பெய்ய இருக்கும் குளிர்ச்சியான சூழல் நிலவும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக மே மாதத்தில் மிகவும் அரிதாகவே வங்கடலில் புயல் தோன்றும் நிலை இந்த ஆண்டு வங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தோன்றி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் மே மாதம் 6ஆம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் மே மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் புதிய புயல் உருவாக வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று நாளை நாட்கள் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ள நிலையில் தற்போது மீண்டும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.